தற்போது சென்னை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் 2.5 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சூழல் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், இந்த ஈகோ பார்க்குடைய சிறப்பம்சங்கள், இந்த நிகழ்ச்சி பற்றிய தகவல்களை சொல்லுங்க. பத்திரியா, சென்னையில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலப்பகுதியில் மிக முக்கியமானது பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் 2.5 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய சூழல் பூங்கா, அதாவது எக்கோ பார்க் என்று சொல்லக்கூடிய சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்நிகழ்வில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், சுற்றுச்சூழல் அமைச்சர் சி வி மையநாதன் மற்றும் தலைமைச் செயலர் இறையன்பு உள்ளிட்ட அரசு துறையினுடைய உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பள்ளிக்கரணை தடுப்பு நிலப்பகுதியானது கடந்த 1960ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 6000 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த நிலையில் நகரமயமாதல் காரணமாகவும், அதே போல தொழில் மையம், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மென்பொருள் நிறுவனங்களினுடைய ஆக்கிரமிப்பு காரணமாகவும் தற்பொழுது 700 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சுருங்கியுள்ளது. இந்த சதுப்பு நிலப்பகுதியில் 176 வகையான பறவை இனங்களும், அதே போல 10 வகையான பாலூட்டிகள், 21 வகையான ஊர்வன இனங்கள், 10 வகையான நிலநீர் வாழ்வினங்கள் மற்றும் 50 வகையான மீன் இனங்கள், 9 வகையான நத்தை இனங்கள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2020 மற்றும் 21ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சுமார் 41,000 மேற்பட்ட பறவைகளானது இங்கு உள்ளதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அவற்றை பாதுகாக்கின்ற வகையிலும், அதே போல 42 வகையான உள்நாட்டு தாவர வகைகள் மற்றும் புல்வெளிகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு, தாம்பரம் வேளச்சேரி நெடுஞ்சாலையில் தடுப்பு நிலத்தில் உள்ள எல்லையில் சுமார் 1,700 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர் அமைத்தும் தற்பொழுது இந்த தடுப்பு நிலமானது பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு நிலத்தினுடைய விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையும் பலகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய குப்பை மேடாக இருந்த பகுதி முழுமையாக சீரமைக்கப்பட்டு தற்பொழுது இந்த பகுதியானது சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றப்பட்டு இன்று முதல் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். ரத்னபிரியா. நன்றி பாண்டியராஜ், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு. விமானத்தை இயக்கி